ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் சத்யபதி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணி வந்திருக்கேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக என்ட்ராவலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போட்டு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உலகத்தில் மர்மமான முறையில் வாழ்ந்த மூணு வித்தியாசமான உயிரினங்களை வச்சு தான் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற க்ரீச்சர் என்னென்னா லில்லிபுட்ஸ், அதாவது குள்ள மனிதர்கள் சொல்லுவாங்க. இவங்க பேர்லேயே இருக்குது குள்ள மனிதர்கள். இவங்க பார்க்கறதுக்கு மனுஷங்க தான் இருப்பாங்க, ஆனால் வந்து அளவில் சின்ன அளவில் இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இவங்க வாழ்க்கை முறையும் நம்மள மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸிங் சைஸாக இருக்கட்டும், அவங்க சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், நம்மள மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து அளவில் பெருசில் இருக்கும், அவங்க வந்து அளவில் சின்னதாக இருக்காங்க. அவங்க தான் வித்தியாசம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுறதில்ல, ஆனால் அவங்க வந்து அதிகமான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மனுஷங்கள் நடக்கும்போது அவங்க ஃபுட் அந்த கால் அடி கால் வந்து அவங்க மேலே பட்டால் அவங்க செத்துருவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து எறும்பு மாதிரி இருப்பாங்க. விஷயம் முடிஞ்சா, எறும்பு மாதிரி இருப்பாங்க. அதாவது அவங்க மேலே நம்ம லைட்டாக ஒரு சின்ன விரல் பட்டாலே அவங்க செத்துருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க வந்துட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த குள்ள மனிதர்கள் உண்மையில் இருக்காங்களோ இல்லையானோ யாருக்குமே தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்த வதந்தி என்னென்னா, இலங்கை பகுதியில் வந்து குள்ள மனிதர்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க மனுஷங்களை தாக்கவும் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி போயிட்டுருது. இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல, பட் இதை பற்றி நீங்கள் நினைக்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பார்க்க போகிற க்ரீச்சர் நேம் என்னென்னா மெர்மேடு, அதாவது தமிழில் கடல் கன்னி. அதாவது மக்கள் மனத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்குது. உண்மை அந்த கேள்வி இன்னும் சால்வ் பண்ணவே இல்லை. அதாவது என்னென்னா, கடற்கண்ணி உண்மையில் இருக்குதா இல்லையானும் இப்போ வரைக்கும் யாரும் சால்வ் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில ஆதாரங்கள் வரும், சில ஆதாரங்கள் போகும், சில பேர் வந்து ப்ரூவ் பண்ண முடியலை. சப்போஸ் இது கடற்கண்ணி இருக்காது, இது வேற ஏதாவது க்ரீச்சராக இருக்கும் அப்படின்னும் அப்படியே அதை ஊற்றி மூடிடுறாங்க. சரி ஓகே, நம்ம கடற்கண்ணியை வச்சு பார்ப்போம். இது வந்து எப்படி இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இது ஒரு மேற்புறம் வந்து பார்க்க மனுஷனோட, அதாவது ஒரு அழகிய பெண்ணோட வடிவம் கொண்டிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழ்ப்பகுதி வந்து ஒரு மீனோட உடலமைப்பு கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த கடற்கண்ணி எப்படி உருவாச்சுன்னு மட்டும் பார்ப்போம். அதாவது அப்டா கடிகா கடிசு, அதாவது அப்டா கடிசுன்னு என்ன தேவதை வந்து ஒரு மனுஷன், நம்ம மனுஷனை ஒரு ஆண் மனிதனை வந்து காதலிச்சிருக்காங்க, தெரியாமல் கொண்டுட்டாங்க. அதாவது அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் இந்த கடற்கண்ணியாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் புராண கதை பெரிய இதான் போயிட்டுருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த புராண கதை வந்து எந்த நாடுலாம் பேசப்படுதுன்னா, ஐரோப்பா, சீனா மற்றும் இந்தியா, இந்த நாடுகள்லாம் பெரிய அளவில் பேசப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து ஒன்று மட்டும் தான் புரியல. அதாவது கடல் பயணியான வாஸ்கோட காமா வந்து அவரோட வாழ்க்கை குறிப்பில் வந்து ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, அவங்க போயிட்டு அவங்க டிராவல் பண்ணுறது கடல் பயணத்தின் பொழுது வந்து அங்கே தள்ளி ஒரு பாறையை பார்த்துருக்காங்க. பாறைக்கு மேலே ஏதோ ஒரு மீன், ஒரு மனுஷ உடலமைப்பு மேலே, கீழே வந்து மீனோட உடலமைப்பு மேலே பாறைக்கு மேலே உட்காந்துருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது, வாஸ்கோட காமா சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து கடற்கண்ணியை பார்த்ததாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கடற்கண்ணியோட வேட்டையாடும் முறை எப்படி இருக்கும்னா, அதாவது மனுஷங்க, அதாவது குறிப்பாக ஆண்கள் மட்டும் மாட்டிக்கிட்டே வச்சுக்கோங்களேன், அதாவது பேசியே மயக்கி நம்மளை கொன்னுடும். அதான் இதோட வேட்டையாடும் முறை. மூணாவது பார்க்க போகிற க்ரீச்சர் நேம் என்னென்னா டைனோசர், அதாவது பூமியில் 68 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு க்ரீச்சர் நேம் தான் டைனோசர். டைனோசர் அவுட்லுக் எப்படி இருக்கும்னா, மிகப்பெரிய உடலமைப்பு கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூர்மையான பற்கள் அண்ட் ஆக்ரோஷமான முகம், இதுதான் டைனோசரோட அவுட்லுக். ஆனால் டைனோசர் வாழ்ந்த ப்ரீட் நேம் என்னென்னா கிரிட்டாசியஸ் ப்ரீட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ப்ரீட்ல வந்து டைனோசர் பெரிய நிறைய வகை டைனோசர் வாழ்ந்து வந்துச்சு. சில டைனோசர் வந்து மாமிசத்தை உண்ணு வாழும், சில டைனோசர் வந்து இந்த பச்சை இலைகள் இருக்குல்ல அதெல்லாம் உண்டு வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைனோசர் வந்து வானில் பறக்கும், சில டைனோசர் வந்து நிலத்துக்கு நடந்து போகும், சில டைனோசர் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, தண்ணீர் நிலைகளில் வாழும், அதாவது தண்ணியில் வாழும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வாழ்ந்துச்சு. சரி ஓகே, இந்த டைனோசர் எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த கிரிட்டாசியஸ் பீரியடில் வந்து விண்வெளியிலேருந்து ஒரு விண்கல் வந்து பூமியில் உழுந்திருக்குது. அந்த உழுந்த சமயத்தில் வந்து எல்லா டைனோசரும் இறந்து போச்சு. அதாவது புல் குடி அங்கே ஒன்று கூட மிஞ்சலை, அதாவது எல்லாமே அழிஞ்சது. அதுக்கப்புறம்தான் ஆதி மனிதன் தோன்றி அதுக்கப்புறம் தான் மனுஷன் உருவானா அப்படி இப்போ பிரியர் போயிட்டு இருக்குது. டைனோசரோட எலும்பு கூடுகள் எல்லாம் பத்திரமா மியூசியம்ல பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. அண்ட் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ண வரேன். அண்ட் அதுவரை இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யபாரதி. அண்ட் டாடா பாய் பாய், சி யூ.